நம்ம தீவுத்திடலில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சுற்றுலா பொருட்காட்சியில் சுகாதாரத்துறையின் சார்பாக அம்மா முழுவல் பரிசோதனை மையத்தின் ஒரு ஹெல்த் செக்கப் ஸ்டால் இங்கே நாங்கள் அமைச்சிருக்கோம். அம்மா முழுவல் பரிசோதனை மையம் தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் கடந்த 1.5 ஆண்டுகளாக சுமார் 18,000 பேருக்கு பரிசோதனை செய்து ஒரு மாபெரும் வெற்றியை கண்டுள்ள ஒரு மையம். இப்போது இங்கே வந்து ஒரு பேசிக் ஹெல்த் செக்கப் ஸ்டால் வந்து நாங்கள் அமைச்சிருக்கோம். பேசிக்னு சொல்கிறத விட ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சுற்றுலா பொருட்காட்சி வரக்கூடிய பொதுமக்களுக்கு குறைந்த நேரத்தில் அதிக சிரமமின்றி அதே சமயத்தில் அதிக கட்டணமும் இன்றி ஒரு பேசிக் ஹெல்த் செக்கப், அதாவது 14 டெஸ்ட்டுகளை வெறும் 50 ரூபாயில் 10 நிமிஷத்தில் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு வசதியை ஏற்படுத்தியிருக்கோம். இதில் என்னென்னு சொன்னீங்கன்னாக்கா ஸ்பாட் ஹீமோக்ளோபின், அதாவது இரத்த அணுக்கள் சோதனை, ஸ்பாட் சுகர், அதாவது ஸ்பாட்டில் வந்து உடனடியாக சர்க்கரை அளவை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சோதனை, அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய 10 அளவீடுகளுடைய சோதனை, அதாவது பிபி, பல்ஸ் ரேட், ஆக்சிஜன் லெவல், பாடி மாஸ் இண்டெக்ஸ், பேசல் மெட்டபாலிக் ரேட், விஷன் டெஸ்ட்டு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய அனைத்து ஒரு 10 டெஸ்ட்டுகளை வித்தின் ஒரு 2 மினிட்ஸ் அதுக்குள்ளே நாம் வந்து கண்டறிஞ்சிக்கலாம். இதுக்கு வெறும் 50 ரூபாய் மட்டுமே சார்ஜ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தாலோ அல்ல ஆரம்ப நிலையில் ஒரு சர்க்கரை வியாதி கண்டுபிடிக்கப்பட்டாலோ அவங்க வந்து உடனடியாக HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 மாத சர்க்கரையின் அளவு இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதையும் ஸ்பாட் டெஸ்ட் மூலமாக முதன்முறையாக ஒரு கேம்பில் ஸ்பாட் டெஸ்டிங் ஆஃப் HbA1c கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு வெறும் 200 ரூபாய் மட்டுமே சார்ஜ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து வெளியில் பண்ணும்போது மிகுந்த அதிக கட்டணங்கள் ஆகுது. இங்கே வந்து நம்ம சுகாதாரத்துறையின் மூலமாக அம்மா முழுவல் பரிசோதனை மையம் மூலமாக தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையின் சார்பாக நாங்கள் இந்த ஸ்டால் அமைச்சிருக்கோம். இது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. நிறைய பேர் சுற்றுலாவுக்கு வரும்பொழுது வெறும் சுற்றுலாவுக்கு வந்து வேறு எல்லாத்தையும் பார்த்துட்டு போனோம் ஒரு கேளிக்கை இதாக இல்லாமல் இந்த ஹெல்த் செக்கப் எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே வந்து இந்த சோதனையை செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. மேலும் இது மாதிரி பொதுமக்கள் வந்து நிறைய பேர் இந்த வந்து பரிசோதனையை வந்து உபயோகப்படுத்தி கொண்டு அவங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும் என்பதே நம்முடைய அரசின் ஆர்வமாக இருக்கிறது. எங்கள் லட்சியம் உங்கள் ஆரோக்கியம் என்ற ஒரு மோட்டோவில் நாங்கள் வந்து இந்த ஸ்டாலை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த 50 ரூபாய் டெஸ்ட்டில் வந்து லேட்டஸ்ட் டிவைசஸ் வச்சு நல்லா அருமையாக விதின் 10 மினிட்ஸில் அவங்க பண்ணி எனக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் தான் பேஸ்ட் ஆன் மை பாடி கொடுத்தாங்க. அதை நான் வந்து ரொம்ப இட்ஸ் வெரி கன்வின்சிங் அண்ட் ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். தொடக்கத்திலே இந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் அருகாமையிலேருந்து இன்னும் நல்லாயிருக்கு. என்னை போல் சீனியர் சிட்டிசன் வர்றதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதை வந்து அரசாங்கம் அடுத்தது கொஞ்சம் அருகாமையில் வைத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். என்ட்ரன்ஸுக்கு அருகாமையில் வைத்தால் இன்னும் நன்றாக இருக்கும்.